வணக்கம். இது நியூஸ் 15 மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை. உங்களுடன் இணைந்திருக்கும் நான் லாஸ்லியா மரினேசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு கோரி இன்றும் நாட்டின் பல பகுதிகளிலும் கவனஈர்ப்பு போராட்டங்கள். இன்றும் நாட்டின் பல பிரதேசங்களிலும் மாலை வேளையில் 100 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறல். பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கவின் வீட்டிற்கு மேலாக ட்ரோன் கேமராவை பயன்படுத்தி காணொலி பதிவு செய்தமை தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பம். எதிர்வரும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் திருப்பதியில் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளத்தை 1000 ரூபாயாக உயர்த்தக்கோரி நாட்டின் பல பகுதிகளிலும் இன்றும் கவனஈர்ப்பு போராட்டங்கள் இடம்பெற்றன. கைகூடுமா கூட்டு ஒப்பந்தம். யாழ் கோப்பாய் ஆசிரிய கலாசாலை மாணவர்கள் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு கோரி இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோப்பாய் கலாசாலை நுழைவாயில் முன்பாக இந்த கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த கவனஈர்ப்பில் கலந்து கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கொட்டகலை ஆசிரியர் பயிற்சி கலாசாலை மாணவர்கள் இன்று தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு கோரி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் கொட்டகலை ஆசிரியர் கலாசாலைக்கு முன்பாக இந்த கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. ஆசிரியர் கலாசாலையில் உள்ள அனைத்து மாணவர்களும் இந்த கவனஈர்ப்பில் கலந்து கொண்டிருந்ததுடன் பதாதைகளை ஏந்திய வண்ணம் கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணித்தியாலம் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. கம்பெனிகளோட நடத்துற பேச்சுவார்த்தை வந்து சொகுசு அறைகள் இல்லாம எங்களுக்கு வந்து பகிரங்க மேடையில பேச்சுவார்த்தை நடத்தணும். கூட்டு ஒப்பந்தம் வேணாம், கூட்டு ஒப்பந்தம் வேணாம். சரியா, நான் நேரடியா இதுல ஜனாதிபதி தலையிடணும். கை கூடுமா கூட்டு ஒப்பந்தம். பாராளுமன்ற வேதியில் அமைந்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கவின் வீட்டிற்கு மேலாகவும் வீட்டை அண்மித்த பகுதிகளிலும் ட்ரோன் கேமராவை பயன்படுத்தி காணொலி பதிவு செய்தமை தொடர்பிலான விசாரணைக்காக 3 பேர் தலங்க போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். வனப்பாதுகாப்பு திணைக்களத்தின் திட்டம் ஒன்றிற்காக குறித்த காணொலி ஒளிப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எனினும் காணொலி ஒளிப்பதிவு தொடர்பில் அவர்கள் சிவில் விமான சேவை அதிகார சபையின் அனுமதியை பெறவில்லை என்பதுடன் தமக்கும் அறிவிக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்காக வனப்பாதுகாப்பு அதிகாரி ஒருவருடன் ட்ரோன் கேமரா உரிமையாளர் மற்றும் இயக்குநர் ஆகியோர் தலங்கம போலீஸ் நிலையத்துக்கு அளிக்கப்பட்டுள்ளனர். அங்குண்ணு கொலப்பிலச சிறைச்சாலையின் சிறைச்சாலை அதிகாரி உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அங்கு அதிகாரிகள் பணி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் சிறைச்சாலைகள் ஆணையாளர் துஷார உப்புல்தெரிய தெரிவித்துள்ளார். அங்குணு கொலபெலச சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் சிலர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சிறைச்சாலை கண்காணிப்பு கோபுரத்தின் மீது ஏறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்காமல் கடமை தவறிய குற்றச்சாட்டின் பேரில் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் சிறை கைதிகளை பார்வையிட வரும் சிறுவர்களிடம் சட்டவிரோதமான பொருட்களை சிறைச்சாலைக்குள் அனுப்பும் நடவடிக்கை இடம்பெற்று வருவதாக போலீஸ் விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது. அங்குணு கொலபெலச சிறைச்சாலையின் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ள போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது சிறுவர்களிடமிருந்து பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலம் இவ்வாறான நடவடிக்கை இடம்பெறுகின்றமை தெரிய வந்துள்ளதாக சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது. சோதனையின் போது சிறுவர்களிடமிருந்து 5000க்கும் மேற்பட்ட பணத்தொகை கைப்பற்றப்பட்டுள்ளதாக அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பல்வேறு முறைப்பாடுகள் இடம்பெறுவதாக கண்டறியப்பட்டுள்ள வெறிக்கடை, கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலை மற்றும் புதிய மெகசின் சிறைச்சாலை ஆகியவற்றிற்கு போலீஸ் விசேட அதிரடிப்படையினரை
பாதுகாப்பில் ஈடுபடுத்த உள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த சிறைச்சாலைகளின் வளாகத்திற்கு வெளிப்புறத்தில் இருந்தவாறு தமது உத்தியோகத்தர்கள் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுவார்கள் என போலீஸ் விசேட அதிரடிப்படையின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை பார்வையிட வருவோரை சோதனையிடுதல் மற்றும் சிறைச்சாலை மதில்களை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் வியாபாரத்தை தடுத்தல் போன்ற செயற்பாடுகளில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் ஈடுபட உள்ளனர். இதேவேளை ஏனைய சிறைச்சாலைகளில் இடம்பெறும் சட்டவிரோத நடவடிக்கைகளை கண்காணிக்க சிறைச்சாலை புலனாய்வு பிரிவை ஈடுபடுத்த சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சு உத்தேசித்துள்ளது. தற்போது 100 பேருடன் இயங்கும் சிறைச்சாலை புலனாய்வு பிரிவில் 200 பேரை பணியில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அது அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. போலி நாணய தாள்களுடன் வெளிநாட்டு பிரஜை ஒருவர் பிலியந்தல பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஊழல் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரிடமிருந்து 5000 ரூபாய் போலி நாணய தாள்கள் 4 ஆபாச புகைப்படங்களுடன் கைத்தொலைபேசி ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. மாலி நாட்டு பிரஜை ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் இன்று கஸ்பாவின் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். போதை வெள்ளிகளை நாட்டிற்கு கொண்டு வந்த பாகிஸ்தான் தம்பதியர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் பிரஜையான பெண் போதை வெள்ளிகளை விழுங்கிய நிலையில் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர் தெரிவித்துள்ளார். 42 லட்சம் ரூபாய் பெறுமதியான 35 ஹெரோயின் வெள்ளிகள் பெண்ணின் வயிற்றிலிருந்து அகற்றப்பட்டுள்ளது. லாகூரில் இருந்து துபாய் ஊடாக நேற்று காலை குறித்த தம்பதியர் இலங்கைக்கு கொண்டு வந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். கிடைத்த தகவலுக்கு அமைய கட்டுநாயக்க விமான நிலையத்தின் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேகநபர்கள் தற்போது நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகநபர்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 67 வயதுடைய குறித்த பெண் ஏற்கனவே 6 தடவைகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதுடன் 44 வயதுடைய ஆண் முதற் தடவையாக வருகை தந்துள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சந்தேகநபர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி பெறவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். கொஸ்கொட துவேமோதர பகுதியில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் ஹெரோயினுடன் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தங்களுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சுற்றுவளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அவர்களிடமிருந்து அனுமதி பத்திரமற்ற போர் 12 ரக துப்பாக்கி ஒன்றும் 2 ரவைகள் மற்றும் 82 கிராம் நிறையுடைய ஹெரோயின் என்பன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 42 மற்றும் 49 வயதுடைய துவைமோதர மற்றும் நாப்பை பகுதிகளைச் சேர்ந்த இருவரே கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இன்று பலப்பீட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இன்று 2 மணிக்கு பின்னர் நாட்டின் பல பகுதிகளிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. தப்போவன் நீர்த்தேக்கத்தின் 4 வான்கதவுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் புத்தளம் பழைய பாலத்திற்கு மேலாக சுமார் 3 அடி உயரத்திற்கு நீர் நிரம்பியுள்ளதால் புத்தளம் மன்னாரூடான பஸ் போக்குவரத்து முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நிலவும் கடும் மழையுடனான வானிலை காரணமாக வெவ்வேறு கட்டட நிர்மாண பணிகள் இடம்பெறும் பகுதிகளை அண்மித்த பகுதிகளில் மண்மேடு மற்றும் கற்பாறைகள் சரிந்து விழும் அபாயம் நிலவுவதாக கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அபிவிருத்தி நடவடிக்கைகள் இடம்பெறும் பகுதிகளில் மண்மேடு சரிந்து விழும் அபாயம் அதிக அளவில் காணப்படுவதாக கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் மண் சரிவு ஆய்வு பிரிவின் நடவடிக்கை பதிப்பாளர் பேராசிரியர் காமினி ஜெயதீசர் தெரிவித்தார். கடந்த சில தினங்களில் பல மண் சரிவு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மழையுடனான வானிலை காரணமாக சேதமடைந்த வீடுகளுக்கு விரைவில் நட்டையீடுகளை பெற்றுக் கொடுப்பதாக இடர் முகாமைத்துவ அமைச்சர் தெரிவித்துள்ளது. கண்டியில் இதுவரை 40 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் சிசிரகுமார் தெரிவித்தார். வீடுகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதம் தொடர்பில் மதிப்பீடு செய்து நட்டையீடு பெற்றுக் கொடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நிலவும் கடும் மழையுடனான வானிலை காரணமாக முக்கிய நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் மகாவழி ஆற்றின் நீரும் அருகிலும் வாழும் மக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு இடர் முகாமைத்துவ அமைச்சின் செயலாளர் சிசிரகுமார் தெரிவித்துள்ளார். இதேவேளை இரத்தினபுரி, பதுளை, கொழும்பு, காலி, களுத்துறை, கண்டி, கேகாலை, மாத்தளை மற்றும் நுவரெலிய மாவட்டங்களில் மண் சரிவு அபாயம் நிலவும் 372 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது.
இதில் 221 இடங்களில் உயர்நிலை அபாயம் நிலவுவதுடன் 273 இடங்களில் இடைநிலை அபாயம் நிலவுவதாக நிர்வாகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஒற்றை சர்வதேச 20-20 கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. இந்த தொடரின் சகல போட்டிகளும் சிரிசு மற்றும் TV1 தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஒளிபரப்பப்படுகின்றது. கொழும்பு ஆர் பிரேமதாசன் மைதானத்தில் இரவு ஆட்டமாக நடைபெறவுள்ள இந்த போட்டி நாளை மாலை 7 மணி அளவில் நடைபெறவுள்ளது. இரு அணிகளும் கொழும்பு ஆர் பிரேமதாசன் மைதானத்தில் விளையாடவுள்ள முதலாவது சர்வதேச 20-20 கிரிக்கெட் போட்டி இதுவாகும். இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகள் இதுவரையில் 8 சர்வதேச 20-20 கிரிக்கெட் போட்டிகளில் மோதியுள்ளன. அதில் இரு அணிகளும் தலா 4 போட்டிகளில் வெற்றியீட்டியுள்ளன. இதேவேளை 35,000 ரசிகர்கள் அமர்ந்து போட்டியை கண்டுகளிக்கக்கூடிய கொழும்பு ஆர் பிரேமதாசன் மைதானத்தில் இலங்கை அணி இதுவரையில் 19 சர்வதேச 20-20 போட்டிகளில் விளையாடியுள்ளது. அதில் 4 போட்டிகளில் வெற்றியீட்டியுள்ள இலங்கை அணி எஞ்சிய 15 போட்டிகளில் தோல்வியை தழுவியுள்ளது. இங்கிலாந்து அணி இந்த மைதானத்தில் 2 சர்வதேச 20-20 போட்டிகளில் விளையாடி அதில் ஒரு போட்டியில் மாத்திரம் வெற்றியீட்டியுள்ளது. எவ்வாறாயினும் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகள் கொழும்பு ஆர் பிரேமதாசன் மைதானத்தில் விளையாடவுள்ள முதலாவது சர்வதேச 20-20 போட்டியாக நாளைய போட்டி பதிவாகியுள்ளது. சர்வதேச 20-20 போட்டிகளில் இலங்கை அணி சார்பாக இந்த மைதானத்தில் கூடிய ஓட்டங்களை குவித்த வீரராக குசாங் ஜனித் பெரிரா பதிவாகியுள்ளார். அவர் 12 போட்டிகளில் 4 அரைச்சதங்களுடன் 356 ஓட்டங்களை குவித்துள்ளார். ஆர் பிரேமதாசன் மைதானத்தில் இலங்கை அணி சார்பாக அதிகூடிய விக்கெட்டுகளை வீழ்த்தியவராக நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளரான லசித் மாலிங்க பதிவாகியுள்ளார். அவர் 13 போட்டிகளில் 15 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். இத்துடன் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் திரைப்படத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.